நன்னறி நல்லறம் தழைத்திட வேண்டும். நன்னறி நல்லறம் தழைத்திட வேண்டும். நல்லவர் வாழ்வு செழித்திட வேண்டும். நன்னறி நல்லறம் தழைத்திட வேண்டும். தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் வாழியவே. இதோ இப்பொழுது நமது நிகழ்ச்சி துவங்க உள்ளது. நமது தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பை அவர்கள் இதோ உங்கள் முன் உரையாற்ற வருகிறார். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் உறுப்பாக திகழ்கின்ற பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாவது வரிசை தலைவர் பெருமக்களே, ரொம்ப தகுதி வாய்ந்தவர்களெல்லாம் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆதித்தனார் குடும்பத்தைச் சேர்ந்த ஆதித்தன், அதற்கு பிறகு கன்னியாகுமரியில் சிவநாடார் போன்றவர்களோடு பழகிய பெருமக்கள், காமராஜரோடு பழகிய நம்முடைய விசயராகவன், இன்னும் வாபூசி பேத்தி, திண்டுக்கல்லில் ஆசிரமம் வைத்திருக்கின்ற பெருமகனார் வள்ளலார் பேரால், இப்படி பல்வேறு தரப்பினர் இங்கே கூடியிருக்கிறீர்கள். ரொம்ப தகுதியானவர்களெல்லாம் இதில் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நம்மோடு இணைந்து பணியாற்ற விரும்பினார்களே என்பதே ரொம்ப பெருமைக்குரியது. ஏனென்றால் இந்த கட்சியில் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு தொடங்குகிறோம். இது இன்னும் பெரிய அளவிற்கு கூட்டம் சேர்த்திருக்க முடியும். 3-4 நாட்களாகத்தான் இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம். ஏனென்றால் நம்முடைய நண்பர்கள் ரவி போன்றவர்களெல்லாம் சொன்னார்கள், தைப்பூசத்திற்கு பிறகு தேய்பிறை என்று. நான் இதையெல்லாம் நம்புகிறேனா இல்லையா என்பது முக்கியமில்லை. நம்புகிறவர்களுடைய கருத்துக்களை நம்முடைய கட்சி மதித்து, அதற்கு தைப்பூசம் ரொம்ப சிறந்த நாள், பௌர்ணமி நாள், 5ஆம் தேதி எல்லோரும் வருவதற்குரிய ஞாயிற்றுக்கிழமை ஆகவே தொடங்க வேண்டும் என்று சொன்னதை வைத்து, 3-4 நாட்களுக்குள் முடிந்த அளவு உங்களை தொடர்பு கொண்டு வர வைத்து ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துவதே இதனுடைய பெரிய நோக்கமாக இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே ஒரு புதிய வரலாறு படைப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய கொடியில் காந்தி நடக்கிறார் என்பதனுடைய அடிப்படையே நான் காமராஜரோடு பழகியிருக்கின்றேன். ஆனாலும் கூட காந்தியினுடைய கொள்கைகள் தான் இந்தியாவை வழிநடத்தின. இந்த அரசியலில் அறம் என்பது உலகத் தமிழர் பேரவையின் சார்பாக ஈழத்தமிழ் விடுதலை போராட்டத்தில் பெரும்பங்காற்றியவர் அக்னி சுப்பிரமணியம், இப்பொழுது எனக்கு சால்வை அணிவித்தவர், சில நூல்களும் எழுதியிருக்கின்றார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் உலகத் தமிழர் இயக்கத்திற்காக அதற்கு தலைமை பூண்டு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை திரட்டி இயக்கம் நடத்துவது அவருடைய பணி. அவர் நம்முடைய கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்பது தமிழுக்கும் தமிழினத்திற்கும் உரிய கழகமாக நம்முடைய கழகம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆகவே தகுதி வாய்ந்த பெருமக்கள் எல்லாம் இங்கே வருகிறார்கள். இப்பொழுதே ஒன்று சொல்லிவிடுகிறேன், இனிமேல் சால்வை நமக்கு அணிய வேண்டாம். சால்வையால் ஒரு பயனும் இல்லை.
கைத்தறி துண்டோ கதர் துண்டோ அணிவியுங்கள், தோட்டி கொள்வதற்காக உதவும். யார் யாருக்கு போட்டாலும் அந்த துண்டை எடுத்து கொண்டு போய் மறுநாள் தலை தோட்டி கொள்ளலாம். ஆகவே அதனால் கைத்தறி நெசவாளர்கள் பயன்படுவார்கள். கதர் முழுக்க கையால் நெய்யப்படுவது தான், ஆகவே அவர்களுக்கு பயனாக இருக்கும். இனிமேல் படிப்படியாக நாம் இந்த சால்வை கலாச்சாரத்தை விட்டுவிட்டு இவர்களிடமிருந்து நாம் வேறுபடுவோம். வேறுபட்டு கைத்தறி துணையோ கதர் ஆடையோ ரெண்டில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு துண்டு அடையாளத்துக்கு போர்த்தினால் போதும். இதே வேலையாக வைத்து கொண்டு திராவிட இயக்கங்களில் என்ன பழக்கம் என்றால், ஒரு 100 பேராவது வரிசையில் நின்று போர்த்தினால்தான் அவர் பெரிய தலைவர் என்று அவர்கள் கருதுவார்கள். நமக்கு சிறிய தலைவரோ பெரிய தலைவரோ அடையாளத்துக்கு ஒரு துண்டு போதுமானது. ஆகவே இந்த நிலைகளிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், பல கட்சிகள் இருக்கின்றனவே, எதற்கு இதற்கிடையே ஒரு புதிய கட்சி என்று கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், 12 கட்சிகள், 14 கட்சிகள் அறிமுகமான கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஆனால் அந்த கட்சிகளெல்லாம் அரசியலில் இப்பொழுது எப்பொழுது பணியாற்றுகின்றன என்பதை எண்ணி பார்த்தால் ஒரு புதிய கட்சியின் தேவையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கூட்டணி என்ற பெயராலே தலைமை கட்சிகளோடு சேருகின்ற கட்சிகள், எந்த கட்சியும் தனித்து தன் கருத்தை வலிமையாக சொல்வதில்லை. ஒரு கட்சியும் ஒரு சான்றுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், ராஜாஜிதான் இந்த கூட்டணி தர்மத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர். அவர்தான் சொன்னார், காங்கிரஸ் 40% வாக்குகளைத்தான் வாங்குகிறது, ஆனால் நாம் வாங்குகிற வாக்குகளெல்லாம் சிதைந்து விடுகிற காரணத்தினால் காங்கிரஸ் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஆளுகிறது. ஆகவே நாம் கருத்து வேற்றுமை உடையவர்களாக இருந்தாலும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு நாம் ஒரு அணியாக திரண்டால் காங்கிரஸ் என்கின்ற அரக்கனை வீழ்த்த முடியும் என்று ராஜாஜி அந்த காலத்திலே சொன்னார். 62 அவர்கள் கூட்டு சேர்ந்தார்கள். 67 ஒன்றுக்கொன்று எதிரான சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியும் ராஜாஜியும் எதிரானவர்கள். ஏனென்றால் ராஜாஜி மை எனிமி நம்பர் 1 என்று கம்யூனிஸ்ட் கட்சியை சொன்னார். அப்படிப்பட்ட கட்சிகளெல்லாம் அண்ணாவினுடைய தலைமையிலே ஒன்று சேர்ந்தன. மாப்போசி உட்பட எதிரெதிரான கட்சிகள் சேர்ந்துவிட்டு காங்கிரஸை வீழ்த்திவிட்டு பிறகு அவையெல்லாம் அவரவர்கள் வழியிலே போய்விட்டன. ராஜாஜி 2 மாதத்திலே சொன்னார், மை ஹனிமூன் இஸ் ஓவர் வித் அண்ணா என்று சொல்லிவிட்டு அண்ணாவை எதிர்க்க தொடங்கிவிட்டார். ஆகவே எதிர்ப்பதற்கு எதற்கு ஆட்சியில் ஏற்றினீர்கள் என்று கேட்டால், இட் இஸ் நாட் அன் அலையன்ஸ், இட் இஸ் எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். காங்கிரசினுடைய எதிரான வாக்குகள் சிதையக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியை தவிர அவர்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, அவர்கள் கட்சி வேறு, எங்களுடைய கட்சி வேறு. ஆகவே அண்ணாதுரையினுடைய ஆட்சியை நான் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டத்திலும் எதிர்க்க வேண்டிய கட்டத்திலும் இருக்கிறேன் என்று ராஜாஜி சொன்னார். அதுதான் கூட்டணியினுடைய அடிப்படை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், கூட்டணி ஒரு முறை சேர்ந்து விட்டால் பிறகு பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு மாநகராட்சி, அதற்கு பிறகு நகராட்சி, அப்புறம் ஊராட்சி, அதற்கு பிறகு கூட்டுறவு வங்கி, இப்படி பல்வேறு வகையாக 5 ஆண்டுகளும் நடக்கின்ற எல்லா தேர்தலிலும் நமக்கு 2 இடம் 4 இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியை எதிர்ப்பதையே, அது செய்கின்ற அட்டூழியங்களை விமர்சிப்பதையே நிறுத்தி விடுகிறார்கள். இன்றைக்கு திமுகவோடு இருக்கிற எந்த ஒரு கூட்டணியும் தைரியமாக அந்த கட்சியை எதிர்க்கின்ற நிலையிலே இல்லை. சான்றாக ஒன்று சொல்கிறேன், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவோடு கூட்டணியில் இருக்கின்றன. ஈரோட்டிலே இவிகேஎஸ் இளங்கோவன், பெரியாருடைய பேரன், இவிகே சம்பத்தினுடைய மகன், அவரே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அங்கே வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்படுகிறார். அவரை போய் ஸ்டாலின் நீங்கள் வந்து நில்லுங்கள் என்று அழைக்கிறார். என்ன காரணம் என்றால், அவர் நினைக்கிறார் சட்டமன்றத்திலே நம்முடைய கட்சிக்காரன் நம்மை புகழ்ந்து பேசுவதை விட எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் நம்மை புகழ்ந்து பேசினால் வலிமையாக இருக்கும் என்று கருதி, அதற்கு ரொம்ப தோதான பயசவும் தெரிந்த ஆள் இளங்கோவன் தான் என்று கருதி அவரை போய் அழைத்து வந்து நிறுத்துகிறார்கள். இளங்கோவனும் என்ன பேசுகிறார் என்றால், நிற்பது இளங்கோவன் இல்லை ஸ்டாலின் என்று பேசுகிறார். விடப்போகின்ற வாக்குகள் திமுகவினுடைய ஆட்சிக்கு உள்ள புகழ் காரணமாக விடுகின்ற வாக்குகளை தவிர எனக்காக உள்ளவை அல்ல என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், அப்படியால் திமுகவிலேயே நின்று விட்டு போகலாமே, எதற்கு காங்கிரஸில் நிற்க வேண்டும்? ஆகவே ஒரு கட்சி தன்னுடைய அடையாளத்தை மதிப்பை இழந்து இன்னொரு கட்சியோடு காலோடு கால் தழுவி காலோடு தழுவி கொண்டு நிற்கின்ற அரசியல் என்பது நல்ல அரசியல் இல்லை, அது ரொம்ப கேவலமான அரசியல். ஆகவே கூட்டணி என்று யார் சேர்ந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு தன்னன் வழியிலே போனால்தான் அரசியல் ஒழுங்காக நடைபெறுமே தவிர, அவர்களுக்கு ஜாலரா போட்டு கொண்டிருப்பது என்கின்ற நிலை இருக்குமானால் அது நல்லதில்லை.
இந்த நாட்டிலே என்ன பெரிய குழப்பம் என்றால் ஒரு தலைவன் வந்துவிட்டால் பிறகு அந்த தலைவனை தூக்கி துதிபாடி அவனுடைய படங்களை ஊர் முழுவதும் அச்சிட்டு ஒட்டி பிறகு அவனுக்கு பிறகு அவன் மகன் மகனுக்கு பிறகு பேரன் என்று வழிவழியாக ஆட்சி செய்கின்ற நிலை இங்கே இருக்கிறது. இங்கிலாந்திலே பாருங்கள், போன ஒரு ஆண்டிலே மட்டும் 3 தலைமை அமைச்சர்களை மாற்றினார்கள், 3 தலைவர்களை மாற்றினார்கள். கடைசியாக இப்பொழுது ஒரு வந்திருக்கிறார். கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்கிறது உங்களுடைய தலைமை என்னுடைய கட்சியை மதிப்பிழக்க செய்கிறது, கீழே இறங்கு என்று தொண்டர்கள் சொல்ல முடிகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தொண்டர்கள் வலிமையானவர்கள். அந்த கட்சி 400-300 ஆண்டுகளாக இருப்பதற்கு காரணம் தலைவனை கீழே இறக்குகின்ற ஆற்றல் இருக்கிறது. தலைவனுக்கு உள்ள ஆற்றல் என்ன என்றால் இந்த கட்சியை வழிநடத்தவும் தேசத்தை வழிநடத்தவும் அவன் போதுமானவனாக இல்லை என்று சொன்னால் அவனை கீழே இறக்க வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நினைக்கிறது. அப்படி 3 தடவை போன தடவை தலைமை அமைச்சர்களையும் தலைவரையும் மாற்றினார்கள். அந்த நிலைமை இங்கே இல்லை. கருணாநிதி வாழ்நாள் தலைவர், ஸ்டாலின் வாழ்நாள் தலைவர். இப்படியே ஒரு நிலை இருக்குமானால் பொதுக்குழு என்பது ஆட்டுக்கறி விருந்து சாப்பிடுகின்ற ஒரு களமாக ஆகிவிட்டதே தவிர ஒருவராக அந்த பொதுக்குழுவில் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் என்றோ தீர்மானங்களின் மீது பேசினார்கள் என்றோ கிடையாது. இது ஒரு நல்ல அரசியலே இல்லை. கட்சி விசுவாசம் என்ற பெயரால் எல்லா அநியாயங்களையும் இவர்கள் செய்கிறார்கள். கட்சி விசுவாசம் என்பது தலைவன் விசுவாசமாகிறது, தலைவன் விசுவாசம் என்பது பாரம்பரிய விசுவாசமாகிறது. ஆகவே அந்த நிலைக்கு நேர் மாறாக பல பேர் சொல்கிறார்கள், நிகம் உழைத்த நாளாக நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார், நிகம் உழைத்த நாளாக நான் திமுகவிலேயே இருக்கிறேன். அதனால்தான் அந்த மலைத்தொடர் தவிர மற்றுமுள்ள எல்லா சொத்துக்களையும் காட்பாடியிலே வாங்க முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணம் நிகம் உழைத்த நாளாக அவர் அந்த கட்சியிலே இருப்பது தான். அதுபோல் நம்முடைய டிஆர் பாலு சொல்கிறார், கப்பல் மந்திரியாக இருந்தவர் பாதை மாறா பயணம் என்று சொல்கிறார். நாங்கள் எங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை, இருந்த இடத்திலேயே இருக்கிறேன், 50 ஆண்டுகளாக இருக்கிறேன் என்று சொன்னால் 50 ஆண்டுகளாக நீங்கள் இருந்த இடத்திலே இருந்த காரணத்தினாலே தான் 4 கப்பல் உங்களுக்கு ஓடுகிறது, இல்லாவிட்டால் குரம்பேட்டையிலே ஒரு சாதாரண தியேட்டரை வைத்து கொண்டு தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு கட்சியிலே நிலையாக இருப்பது என்பது கொள்கையின் மீது கொண்ட பற்றால் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். திமுக தமிழ் இனத்திற்காக பிறந்த கட்சி. ஆனால் கருணாநிதி நம்முடைய மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதியினுடைய மகன் போன்றவர்கள் டிஆர் பாலு போன்றவர்களெல்லாம் டில்லியிலே அமைச்சர்களாக இருந்தபோது தான் ஈழம் அழிந்தது, தமிழ் இனம் அழிந்தது. நான் கேட்கிறேன், நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்திருக்க வேண்டாமா? சிங்களவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுமானால் திமுக ஒத்துழைக்காது, நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுவோம் என்று கருணாநிதி சொன்னதுண்டா? கருணாநிதி மத்திய அரசாங்கத்தில் பங்கு வைத்த போது தான் ஈழம் அழிந்தது, கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது தான் இங்கே ஈழம் அழிந்தது. நான் கேட்கிறேன், எந்த கொள்கைக்காக நீங்கள் தோன்றினீர்களோ அந்த கொள்கைக்கு எதிராக ஒரு கட்சி செயல்படுமானால் வெளியே வர வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா என்று நான் கேட்கின்றேன். அந்த பதவிதான் முக்கியமானது என்று ஆகிவிட்டால் பிறகு நீங்கள் இனம் மொழி என்று பேசுவதிலே என்ன பொருள் இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். ஆகவே அப்பொழுது இந்த கட்சியில் திமுக கட்சியில் ஒருவனாவது தமிழனுக்காக தோன்றிய கட்சியில் தமிழ் ஈழம் அழிகின்ற போது கருணாநிதி நடந்து கொள்கின்ற முறை சரியில்லை, ஆட்சியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று திமுகவில் ஒருவனாவது 60 லட்சம் பேரில் ஒருவன் எழுந்து பேசியதுண்டா? இந்த நிகம் முளைத்த நாளாக கட்சியில் இருக்கிறவர்களெல்லாம் கேட்டதுண்டா? நாளைக்கு வருகின்ற அரசாங்கத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பதுதான் இவர்களுடைய சிந்தனையே தவிர தமிழன் அடிகின்றானே நாம் அதற்காகத்தானே கட்சி வைத்தோம் வாருங்கள் டெல்லியை விட்டு என்று சொல்லுகின்ற தன்மை இவர்களுக்கு இல்லை என்றால் நீ ஒரு கட்சியில் இருப்பதன் மூலம் என்ன பலன் நாட்டுக்கு ஏற்பட போகிறது என்று நான் கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த அன்பழகன் போல மிகவும் விவரம் தெரிந்த பேராசிரியர்கள் அந்த கட்சியிலே பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கருணாநிதி அவர்களே நீங்கள் செய்வது தவறு என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி ஒரு அடிமை கூடாரம், ஒரு தலைவனுக்கு கீழே இயங்குகின்ற வெறும் அடிமை கூடாரம். அந்த கட்சியால் என்ன பயன் இருக்க முடியும்? அந்த கட்சி அரசியலில் இருந்து விடை கொடுக்கப்பட வேண்டிய கட்சி. நான் உண்மையிலே நம்புகிறேன், ஸ்டாலினுடைய காலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும். இதுதான் அவருடைய கடைசி ஆட்சியாக இருக்கும், திமுகவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்கிறேன், என்னுடைய நெஞ்சு கொதித்த ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். துப்பாக்கிச் சூடு தூத்துக்குடியிலே நடத்தப்பட்டது, அந்த மக்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஸ்டெர்லைட் ஆலையினால் தங்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுகிறது என்று கருதி அவர்களெல்லாம் ஊர்வலமாக வந்தார்கள், அமைதியான ஊர்வலம் ஆனால் பெரிய ஊர்வலம். அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே போலீஸாரும் கலெக்டரும் கூடி இந்த ஊர்வலத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், இவர்களை சுட்டு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார்கள். ஊர்வலம் அமைதியாக வந்து கொண்டிருக்கிறது. பிறகு இந்த போலீஸ்காரர்கள் பேருந்து மீதும் மற்றவற்றின் மீதும் ஏறி நின்று கொண்டு வசதியாக நின்று கொண்டு மக்களை சுடுகிறார்கள். எடப்பாடியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களை சுட்டதில் 13 பேர் இறந்தார்கள், 48 பேர் குண்டு காயமடைந்தார்கள்.
இவ்வளவு கோரமும் நடந்து முடிந்த பிறகு எடப்பாடி நான் டிவியிலே பார்த்து தான் இதை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஒரு முதலமைச்சருடைய யோக்கியதை பாருங்கள். காமராஜரும் ராஜாஜியும் ஆண்ட அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிற எடப்பாடி நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் இதைவிட கேவலம் ஒரு முதலமைச்சருக்கு இருக்க முடியாது. ஆனால் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு நீதி விசாரணை கமிஷனை போட்டார். நீதி விசாரணை கமிஷன் விசாரித்து விட்டு 17 போலீஸ்காரர்கள் ரொம்ப கொடுமையான கொலையாளிகள், இவர்களெல்லாம் ஒரு குற்றமும் செய்யாத சாதாரணமான மக்களை சுட்டு கொன்றார்கள், ஆகவே இவர்களின் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு கொலைகாரனின் மீது எப்படி வழக்கு நடக்குமோ அதுபோல் இந்த போலீஸ்காரர்கள் மீது வழக்கு நடத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நீதி விசாரணை கமிஷன் சொன்னது. அதற்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சி மாறிவிட்டது. அந்த மந்திரி சபை கூடி முடிவெடுக்கிறது, நாம் எந்த குற்ற நடவடிக்கையும் போலீஸ்காரர்கள் மீது பதிவு செய்ய வேண்டாம், அவர்களை இடமாற்றம் செய்யலாம், டிபார்ட்மெண்டல் என்கொயரி அந்த அளவோடு நாம் முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி முடிவு செய்து செங்கற்பட்டில் இருக்கிறவன் விழுப்புரத்திற்கு மாற்றப்படுகிறானே தவிர எந்த ஒரு போலீஸ்காரனின் மீதும் இவன் கொன்றான் மக்களை என்பதற்காக அவன் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படவில்லை. இது என்ன நியாயம் என்று நான் கேட்கின்றேன். நாம் ஊர்வலமாக போக முடியாது, கூட்டமாக கூட முடியாது, தெருவிலே நடமாட முடியாது. ஒரு போலீஸ்காரன் கையில் துப்பாக்கி கொடுத்திருப்பது நம்மை பாதுகாப்பதற்காக தவிர நம்மை சுடுவதற்காக அல்ல. அவன் யாருக்காக சுட்டான் என்பது கேள்வி. அந்த வேதாந்தா என்கின்ற ஸ்டெர்லைட் நிறுவனம் போலீஸ்காரர்களுக்கு அரசாங்கம் ஒரு சம்பளம் கொடுத்தது, அந்த ஸ்டெர்லைட் காரன் ஒரு சம்பளம் கொடுத்தான், அங்கே போகிற எல்லா அதிகாரிகளுக்கும் அவன் ஒரு சம்பளம் கொடுப்பான். ரெண்டு சம்பளம் நடந்த காரணத்தினாலே ஸ்டெர்லைட் ஆலையின் மீதா இந்த தாக்குதல் நடக்கிறது, இந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது என்று கருதிய போலீஸ்காரர்கள் அந்த ரெண்டாம் முதலாளியிடம் விசுவாசம் காட்டுவதற்காக நம்முடைய மக்களை சுட்டு கொண்டார். வெள்ளைக்காரன் காலத்தில் கூட 100 ஊர்வலங்கள் போயிருக்கின்றன, சுட்டுக் கொண்டார்கள் என்கின்ற விவரம் கிடையாது. ஒரே ஒரு முறை தான் அதுபோல் கொடுமை நடந்தது. ஜாலியன்வாலா பாக்கில் ஜென்ரல் டயர் என்கின்ற இராணுவ அதிகாரி காங்கிரஸ் கூட்டம் கேட்பதற்காக கூடியிருந்த மக்களை படையை ஏவி சுட்டுக் கொன்றான். 100 பேர் இறந்தார்கள். அதுதான் காந்தியை வேகப்படுத்தியது அரசியலில். ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடந்த பிறகு இவ்வளவு பெரிய படுகொலை, கூட்டம் கெட்டதற்காக மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக காந்தி வெகுண்டு எழுந்தார். அதற்கு பிறகு இந்திய அரசியல் போராட்டமே வேகமடைந்தது என்பது வேறு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த தூத்துக்குடியில் 17 போலீஸ்காரர்களின் மீதும் வழக்கு நடத்தப்பட்டு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு அவருடைய உடுப்பு களையப்பட்டு அவர்கள் மீது வழக்கு நடத்தப்பட்டு ஒரு கொலையாளி ஒருவனை கொன்றால் அவனுக்கு தூக்கு தண்டனை என்றால் இந்த போலீஸ்காரனுக்கும் தூக்கு தண்டனையாக வேண்டும். இனிமேல் எந்த போலீஸ்காரன் பையிலே இருக்கிற துப்பாக்கியும் மக்களை பாதுகாப்பதற்குத்தானே தவிர மக்களை சுடுவதற்காக இல்லை என்று இந்த மக்கள் உணர வேண்டும். அத்தகைய நிலையை நாம் நாட்டில் ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய நெருக்கடியை நாம் உண்டாக்கினால் இந்த அரசு ஒரு சொத சொதத்த அரசு. என்ன திமுகவின் மீது உங்களுக்கு என்ன கோபம் என்று கேட்கிறார்கள். ஒரு கோபமும் இல்லை. எல்லோரும் உன்னோடு சேர்ந்து பொறுக்கி தின்பது போல நானும் உன்னோடு சேர்ந்து பொறுக்கி தின்னலாம். அது அல்ல, முடிய போகின்ற வாழ்க்கையில் பொறுக்கி தின்போதெல்லாம் இங்கே முடிந்து விடுகிறது. நாம் மட்டும் தனியாக கரைப்பட்ட உயிரோடு இந்த உலகத்தை விட்டு செல்வதை விட நியாயத்திற்காக நேர்மைக்காக போராடி என்றைக்கு முடிந்தாலும் அந்த வாழ்க்கை சிறப்புடைய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மந்திரி சபையே கூடி 30 பேரும் சேர்ந்து போலீஸ்காரன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று ஸ்டாலின் சொல்வதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்று சொன்னார். அவனவன் பங்கு அவனவனுக்கு வருவதுதான் பெரிதாக ஒவ்வொருவனுக்கும் தெரிகிறது. பிடிஆர் பழனிவேல் ராஜன் நிதிமந்திரியாக இருக்கிறார். எனக்கு தெரியும் அந்த 30 பேரில் லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு ஆள் இருப்பார் என்று சொன்னால் பிடிஆராகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பழனிவேல் ராஜன் நிதிமந்திரியாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழக அரசில் 50% கசிவு இருக்கிறது. தேர் இஸ் லீக்கேஜ் ஃபார் 50% லீக்கேஜ் என்று அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். எது எதிலே லீக்கேஜ் என்று சொன்னால், மது விலக்கிலே லீக்கேஜ், பத்திரப்பதிவுத்துறையிலே லீக்கேஜ். ஏறத்தாழ லீக்கேஜ் இல்லாத, கசிவு இல்லாத, லஞ்சம் பெறாத துறை என்று திமுகவிலே எந்த துறையும் இல்லை என்பது போல் அவர் அந்த லீக்கேஜ் என்ற சொல்லை பயன்படுத்தி பேட்டி கொடுத்தார். நான் கேட்கிறேன், அதற்கு பிறகு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அடக்கப்பட்டார். நான் கேட்கிறேன், நீ நிதியமைச்சராக இருக்கிறாய், பழனிவேல் ராஜன் உடைய பாட்டன் ரொம்ப சிறந்த மனிதன், அவர் நீதி கட்சியில் இருந்தவர், விடாமல் நான் இந்த ஒதுக்கீட்டு கொள்கை திமுக கண்டுபிடித்ததல்ல, நீதி கட்சி கண்டுபிடித்தது, நீதி கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் என்ற பாட்டன் என்று பெருமை பேசுகிறாயே, அதனுடைய பொருள் என்ன?
ஸ்டாலின் இப்பொழுது வந்தவர் இவருடைய அப்பனும் பின்னால் வந்தவர் தான் அதற்கு முன்னால் இந்த கட்சியினுடைய முன்னோடி நீதி கட்சி அதை நடத்தியவன் என்னுடைய பாட்டன் ஆகவே நான் தான் இந்த ஒதுக்கீட்டு கொள்கைக்கு ரொம்ப நெருக்கமானவன் நியாயமாக நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகிறான் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் 50% லீக்கேஜ் இருக்கிறது உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது நீ அந்த லீக்கேஜை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன முயற்சி மேற்கொண்டாய் நிறுத்த முயல் அதற்கு பின்னால் வந்த எடப்பாடி சில நாட்களுக்கு முன்னால் சொல்லுகிறார் நம்முடைய லிக்கர் டாஸ்மார்க் மது பரிமாற்றம் நடக்கிறதே அதை விற்கின்ற கடைகளுக்கு வருகின்ற சரக்குகள் எல்லாம் கலால் வரி கட்டாமல் வருகின்றன என்று சொல்கிறார் எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் வருகின்றன என்று சொல்கிறார் இதுவரையிலும் அதிமுக ஆட்சியில் கூட இத்தகைய நிலைமை இல்லை வரியை கட்டிவிட்டு வருகின்ற சில்லறையில் அடிப்பார்களே தவிர நேரடியாக கலால் வரியே கட்டாமல் ஒரு துறையில் இவ்வளவு மது விற்கப்படுகிறது என்று சொன்னால் இப்பொழுது மதுவிலே வருகிற வருமானம் 46,000 கோடி உண்மையிலேயே அந்த கசிவு இல்லாவிட்டால் கலால் வரி கட்டப்படாமல் யார் யார் உற்பத்தி செய்கிறார்கள் தெரியுமா இந்த மதுவை டிஆர் பாலு சசிகலா ஜெகத்ரட்சகன் எல்லாரும் திமுக அதிமுகக்காரர்கள் 10 பேர் உற்பத்தி செய்கிறார்கள் இதனுடைய பலனை 10 பேர் அடைகிறார்கள் இவர்கள் எல்லோரும் அதிமுக ஆட்சியில் திமுக முதலாளி லஞ்சம் கொடுக்கிறான் திமுக ஆட்சியில் அதிமுக முதலாளி லஞ்சம் கொடுக்கிறான் இது 10வது என்று சொல்லிவிட்டு கலால் வரியே கட்டாமல் அந்த சரக்கு விற்கப்படுகிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன் இது இவ்வளவு பெரிய கொள்ளை எந்த ஆட்சியிலும் நடந்ததில்லை வரியே கட்டாமல் போவது எல்லாவற்றையும் அவர்களே சுருட்டி கொள்வது என்கின்ற நிலை இருப்பது நாட்டிற்கு எந்த விதத்திலும் நல்லதில்லை இந்த ஆட்சியை சகித்து கொண்டு இப்படித்தான் இருக்க முடியும் பெரிய கட்சி தோல்வியடைய வைப்பது எளிதில்லை ஏனென்றால் பெரும் கூட்டம் இருக்கிறது பெரும் பணம் இருக்கிறது ஆகவே தோல்வியடைய வைப்பது எளிதில்லை என்றாலும் எந்த ஒரு முயற்சியும் முதல் எட்டிலே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எனஃப் அதைத்தான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் செய்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் பெரிய அளவுக்கு நாளையே நாங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவோம் என்று நினைக்கவில்லை ஓரணா கொடுக்காமல் அவரவர் சொந்த செலவிலே இங்கே வந்து ஒரு நாள் பொழுதை செலவழித்து நீங்கள் இந்த கட்சியை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்கு மாறுதல் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதுதான் மிக சிறப்பே தவிர அதுதான் மிகப்பெரிய சிறப்பு நீ இன்னும் கொஞ்சம் நாற்காலிகள் காலியாக இருக்கின்றன இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்த்தேன் தைப்பூசம் காரணமாகவும் 4 நாட்களுக்குள் வர முடியவில்லை என்பதன் காரணமாகவும் வர முடியவில்லை பிறகு நாங்கள் உங்கள் ஊரிலே சந்திக்கிறோம் என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த அளவு திரண்டிருப்பதே ஒரு மனிதன் இந்த ஊழலுக்கு எதிராக கொடுமைகளுக்கு எதிராக ஒரு மனிதன் நின்றாலும் அவன் சிறந்தவன் தான் இஃப் தெர் இஸ் நோபடி டு ஆன்சர் யுவர் கால் வாக்கலோன் 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 என்று ஒரு முறை விவேகானந்தர் சொன்னார் ஒருவரும் இல்லாவிட்டால் ஒரு மனிதனாகவே அந்த குரலை எடுப்பட்டும் என்று அவர் சொன்னார் ஆனால் நாம் இன்றைக்கு 100 கணக்கான பேர் இங்கே கூடியிருக்கிறோம் ஒரு புதிய முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் என்னிடம் என்ன இருக்கிறது என்னை பற்றி வேறு சொல்லுவான் அந்த கட்சியில் இருந்தான் இந்த கட்சியில் இருந்தான் என்று சொல்லுவான் இருந்து அடைந்த பலன் என்ன என்பது வேறு ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியில் எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தோம் என்பது வேறு அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு அஞ்சாமல் நாம் நடந்து கொண்டோம் என்பது வேறு ஆனாலும் நான் சொல்கிறேன் இருந்திருந்து பார்த்தேன் பல தவறுகள் நான் அரசியலிலே செய்திருக்கிறேன் இனிமேல் நாம் ஒரு நேரிய காரியத்திற்காக எஞ்சிய வாழ்நாளை செலவழிக்க வேண்டும் என்று நினைத்து முன்வந்து நின்றபோது என்னை முன்னிறுத்தியவர்கள் நீங்கள் ஆகவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே நிற்கிறீர்கள் என்பது ரொம்பவும் பாராட்டுக்குரியது இது உண்மையிலேயே ஊழலுக்கு எதிரான ஒரு வெடி நம்முடைய கட்சியினுடைய கொள்கை எளிமை நேர்மை செம்மை அறம் சார்ந்த அரசியல் அறம் சார்ந்த அரசியல் சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை சமூகப்படுத்துவோம் அதுதான் நம்முடைய கொள்கை மார்க்கெட் ஆக்கிவிட்டார் குடுக்கல் வாங்கல் பணத்தை கொண்டு அதிகாரத்தை பிடிப்பது அதிகாரத்தை பிடித்து பணத்தை சுரண்டுவது என்று ஒரு விஷஸ் சர்க்கிள் ஒரு நச்சுச்சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது அந்த நச்சுச்சூழலுக்கு மாறாக நாம் உண்மையிலேயே ஒரு புதிய இயக்கத்தை காந்தி காலத்து இயக்கம் போல நடத்த வேண்டும் என்று நினைப்பது ரொம்பவும் பெருமைக்குரியது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அடைவதற்கு ஒன்றுமில்லை நான் அழைக்கின்ற போதே பல பேரிடம் சொல்லிவிட்டேன் பொறுக்கி தின்ம விரும்புகிறவர்களெல்லாம் 2 பெரிய கட்சிகள் இருக்கின்றன அங்கே போங்கள் நேர்மையாக நடப்போம் நாட்டினுடைய போக்கை மாற்றியமைப்போம் என்று கருதுகிறவர்கள் மட்டும் இங்கே வாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஆக எத்தனை கருத்துக்கள் மாறுகின்றன என்பதும் கட்சிகள் மாறப்படுகின்றன என்பதும் பெரிய விஷயமில்லை ராஜாஜியிடம் இதை சொன்னார்கள் அவர்தான் மதுவிலக்கை கொண்டு வந்தார் அவர்தான் இந்தியை திணித்தார் பிறகு அவர்தான் இந்தியை எதிர்த்தார் ராஜாஜியிடம் கேட்டார்கள் என்னென்ன ஆரம்பத்தில் செய்தீர்களோ அதையெல்லாம் பின்னால் மாறி செய்கிறீர்களே இது ரொம்ப மோசமான போக்காக இருக்கிறதே என்று சொன்னபோது ராஜாஜி சொன்னார் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சூ காலம் சுழன்று கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது காலத்தின் தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன அதற்கேற்றவாறு நாம் சிந்திக்கவும் செயல்படவும் தவறிவிட்டால் ஒரு இடத்திலே நிற்பதுதான் ஒரு பெண் தாலி கட்டி கொண்டு கணவனோடு நிற்பது என்பது வேறு
அரசியல் என்பது வேறு. அதுபோன்ற நிலைமை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சூ என்று அவர் சொன்னார். இந்த நிலையில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கடலுக்குள் பேனா நடுகிறார் ஸ்டாலின். அவருடைய தகப்பனார் பெயரையும் புகழையும் நிலைநாட்டி அதன் வழியாக தான் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். மீனுக்கு இடைஞ்சல், மீனவர்களுக்கு இடைஞ்சல், கடலுக்கு இடைஞ்சல், சுற்றுப்புறத்துக்கு இடைஞ்சல். நான் சொல்லுகிறேன், நீ கேட்க மாட்டாய். மக்கள் கொடுத்த வரிப்பணம் இருக்கிறது. கருணாநிதிக்காக 78 கோடி செலவழிப்பீர்கள். உங்களுடைய சொந்த பணம் இல்லை. சொந்த பணத்தை வைத்து செய்தால் நாங்கள் கேட்க மாட்டோம். சொந்த பணம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், வீராணம் என்ற ஒரு ஏரி இருக்கிறது. வீரநாராயண சோழன் என்கின்ற ஒரு மன்னன் தன்னுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய கடல் போன்ற ஏரியை கட்டி அந்த ஏரிக்கு தன் பெயரை சூட்டி கொண்டான். அவன் பெயர் இன்றைக்கும் நிற்கிறது. 1000 ஆண்டுகளாக அந்த தண்ணீர் தமிழ் மக்களுக்கு பயன்படுகிறது. கல்லணையை கட்டினான் கரிகாலன். அவன் என்ன கடலுக்குள் போய் சின்னங்களை நினைவு ஊன்றி கொண்டானா? அவனவன் செய்த செயலின் காரணமாக கரிகாலனுடைய புகழ் அவன் கட்டிய கல்லணையின் மீது ஒவ்வொரு நாளும் நீர்வாய்ச்சி கொண்டிருக்கிற மக்களெல்லாம் கரிகாலன் பெயரை சேர்த்து தான் சொல்லுகிறார்கள். பென்குயிக் என்ற ஒரு வெள்ளைக்காரன் முல்லை பெரியார் அணையை தன் சொந்த பணத்தில் கட்டினான். அவனுடைய பெயரையும் புகழையும் அந்த பகுதி மக்கள் தன்னுடைய திருமண பத்திரிகையில் எழுதுகிறார்கள். திருமண பத்திரிகையில் பாட்டன் முப்பாட்டன் பெயரோடு சேர்த்து பென்குயிக்கின் பெயரையும் எழுதுகிறார்கள். நம்முடைய வாழ்வு அவனால் வந்த வாழ்வு. அந்த விவசாயம் செழித்தது அவனால். அவன் எந்த நன்மையும் கோராமல் தன்னுடைய சொத்தை விற்று இந்த அணையை கட்ட நினைத்தான் என்று நன்றி கொண்டாடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், புகழ் என்பது தானாக வர வேண்டுமே தவிர நாம் சின்னங்களை ஏற்படுத்துவதன் மூலமெல்லாம் வர முடியாது. 1000 சின்னங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும், அவையெல்லாம் போய்விட்டன. எந்த சின்னமும் இல்லாத கரிகாலன் பெயர் நிற்கிறது, வீரநாராயணன் பெயர் நிற்கிறது, பென்குயிக் பெயர் நிற்கிறது, குதிரை சிலையில் அமர்ந்திருக்கிறானே தாமஸ் மன்றோ அவன் பெயர் நிற்கிறது. அவன் இல்லாவிட்டால் ரயத்துவாரி முறை அழிந்திருக்காது, ரயத்துவாரி முறை உண்டாயிருக்காது, பண்ணையார்கள் சிஸ்டம் ஒழிந்திருக்காது. அவன்தான் இந்திய விவசாயிகளுக்கு பெருநன்மை செய்தவன். அதனாலே எல்லா வெள்ளைக்காரனின் சிலையை எடுத்தோம். குதிரை மீது அமர்ந்திருக்கிற தாமஸ் மன்றோ சிலையை மட்டும் நாம் எடுக்காததற்கு காரணம் நம்முடைய நன்றி அறிதல். பெஸ்கி முனிவருக்கு இங்கே சிலை, அவன் இத்தாலியன். கால்டுவெல்லுக்கு இங்கே சிலை, இதெல்லாம் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏற்படுத்திய சிலை இல்லை. கருணாநிதி மகன் ஸ்டாலின் போல கால்டுவெல் மகன் ஏற்படுத்திய சிலை இல்லை, நாம் வைத்த சிலை. ஆகவே நல்லதை நீங்கள் செய்யுங்கள், மக்கள் தாமாகவே கொண்டாடுவார்கள் என்பதுதான் என்னுடைய பெரிய கருத்து. ஆகவே கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நாம் இந்துக்கள் இல்லை. முதலில் நாமெல்லாம் சைவ மதத்தைச் சேர்ந்தவர்கள், வைணவ மதத்தைச் சேர்ந்தவர்கள், மூத்தோர் வழிபாட்டை சேர்ந்தவர்கள், குலதெய்வ வழிபாட்டை சேர்ந்தவர்கள். நம்முடைய முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வேறு சமயம், கிறிஸ்துவ நண்பர்கள் வேறு சமயம், அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மண்ணில் முளைத்த பழைய சமயங்கள் சைவ வைணவ சமயங்கள் தான். இந்து என்ற சொல் 100 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்கும் தெரியாது, நம்முடைய வள்ளலாருக்கே தெரியாது 100 இந்து என்கின்ற சொல். இதை விவேகானந்தர் தான் பழக்கப்படுத்துகிறார். விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் பேசியது சைவ மதத்தை அல்ல, வைணவ மதத்தை அல்ல, ராமானுஜரை பற்றி அல்ல, திருநாவுக்கரசரை பற்றி அல்ல. அவர் பேசியது ஆதிசங்கரரை, அவர் பேசியது அத்வைதம், அது வேத மதம், அது நமக்கு தொடர்பற்றது. ஆகவே இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இந்துவாக ஆக்கி பார்ப்பனிய தலைமையை ஏற்படுத்தி, வேதத்தின் தலைமையை ஏற்படுத்தி நம்மை கீழிறக்கி விட்டார்கள். ஆகவே நான் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு யோசிக்கிற தன்மை இருந்திருந்தால், நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை வைத்து கொண்டு பேசினேன், இந்து சமய அறநிலையத்துறை என்பதை மாற்றி தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வையுங்கள். தன்னால் அந்த இந்து மதம் இந்தியத்திற்கு தெற்கே நின்றுவிடும், தன்னால் வேதம் நின்றுவிடும், தன்னால் பார்ப்பனிய ஆதிக்கம் நின்றுவிடும், சமக்கிருத ஆதிக்கம் நின்றுவிடும், பிஜேபியும் இந்தியத்துக்கு வடக்கே நின்றுவிடும், இங்கே வராது. நீங்கள் முதலில் நாம் இந்து என்று சொல்கிற காரணத்தினால்தான் நான் தான் அதற்குள்ள ஆள் என்று மோடி உள்ளே வருகிறார், விவேகானந்தர் உள்ளே வருகிறார். நம்முடைய சமயம் அது அல்ல என்கின்ற கருத்தினை நம்முடைய கட்சி முன்வைக்கிறது. கடைசியாக ஒன்றொன்று ஒன்றென்று ரொம்ப முக்கியமானதை மட்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். குஜராத்தில் பெரிய கொடுமை நடந்தது இப்பொழுது அண்மையில். அது 8 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்திலே முதலமைச்சராக மோடி இருந்தபோது கோத்ரா என்கின்ற ரயில் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதே இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக பெரிய கலவரம் ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டது. நேரடியாக மோடி அதை செய்தார் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் மோடி ஆட்சியில் இருந்தார். 2000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். 2000 முஸ்லீம்கள் கற்பமாக இருந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய பெண்கள்.
அந்த குடும்பம் முழுவதும் கொலை செய்யப்பட்டது. இவையெல்லாம் வழக்குகள் நடந்தன, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நான் கேட்கிறேன், மோடி கொன்றார் என்று நான் சொல்லவில்லை. மோடி இந்த கலவரங்கள் நடக்கின்ற போது இவ்வளவு படுகொலைகள் உலக வரலாற்றில் நடந்ததில்லை. முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இவ்வளவு பெரிய படுகொலை வரலாற்றில் நடந்ததில்லை. அப்படி படுகொலைகள் நடக்கின்ற போது முதலமைச்சராக இருக்கின்றவர், போலீஸை தன் கையில் வைத்திருக்கின்றவர், அதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்த முயலாமல் பார்த்து கொண்டு, இவர் சைலன்ட் ஸ்பெக்டேட்டர், ஒரு வேடிக்கை பார்ப்பவராக இருந்தால் அத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்படுவதற்கான நிலை ஏற்படுகிறது. ஆகவே நான் சொல்கிறேன், அந்த இரத்த கரையெல்லாம் வீணாக போகாது. அந்த மக்கள் என்ன குற்றம் செய்தார்கள், இது என்ன கொடுமையான தன்மை. சரி, இதை பல ஆண்டுகள் கழித்து லண்டனில் பிபிசி ஒரு படமாக ஆக்குகிறது. அவன் யாருக்கும் கவலைப்பட மாட்டான், லண்டனில் இருக்கிற அரசாங்கத்துக்கே கவலைப்பட மாட்டான், பிரதம மந்திரிக்கே பயப்பட மாட்டான். அவன் இந்த கொடுமைகளையெல்லாம் ஒரு படமாக எடுத்து உலகம் முழுவதும் காட்டினான். இந்தியாவில் காட்டப்படுவதற்கு மோடி தடை விதித்தார், ஆனால் அதை மீறி கேரள அரசாங்கம் வீதி வீதியாக அதை காட்டியது. ஒன்று சொல்கிறேன், வீதி வீதியாக காட்டிய போது ஒரு கேரள அரசாங்கம், மார்க்சிய அரசாங்கம் பயப்படவில்லை. தமிழ்நாட்டிலே அதே படம், யாரோ ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஸ்டாலினுடைய அரசு அவரை கைது செய்கிறது. கொலையை செய்தவர்கள் வேறு, கொலை நடந்த காலம் வேறு, படம் எடுத்தவன் வேறு, அதை எவனோ ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் பார்த்தான் என்பதற்காக அவனை கைது செய்து நீங்கள் சிறையிலே வைக்கிறீர்கள் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வேடிக்கை பார்த்து கொண்டு, ஸ்டாலினுக்கு தெரியாதான், போலீஸ்காரர்களாக செய்துவிட்டார்களாம், அந்த போலீஸ்காரனை தூக்கி வெளியே வீசு, நீனாக செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேடு. அதை விட்டு விட்டு இதை நீ உன்னுடைய அரசு கைது செய்கிறது என்று சொன்னால், ஒரு கம்யூனிஸ்ட்காரனை கைது செய்கிறது என்று சொன்னால் மோடியை குறித்த கேவலமான படத்தை தமிழ் மக்கள் பார்க்கக்கூடாது என்பது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் நான் கேட்கிறேன், பிஜேபியினுடைய பி டீம் திமுகவா மற்றவர்களா? நீதானே மோடிக்கு எதிரான கருத்து பரவக்கூடாது என்று நினைக்கிறாய், ஒருபுறம் முஸ்லீம் ஓட்டுகளை வாங்குவதற்கு அவர்களை சேர்த்துக்கொள்ள நினைக்கிறாய், மோடிக்கு நான் தான் எதிர்ப்பு, மோடிக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது, சிதறினால் பிடிபிங்கள் சிதறடிப்பார்கள், ஆகவே முஸ்லீம்கள் எல்லாம் என்னோடு வாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்னோடு வாருங்கள் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறாய். முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பற்றிய ஒரு படத்தை கம்யூனிஸ்டுக்காரன் பார்த்தால் அவனை சிறை செய்கிறாய் என்று சொன்னால் மோடியினுடைய புகழ் பரவக்கூடாது என்று எடப்பாடி நினைப்பதற்கு கூட்டணி என்பது காரணம் என்றால் நீ நினைப்பதற்கு என்ன காரணம் என்று நான் கேட்கின்றேன். ஆகவே இது ஒரு ஆட்சியே இல்லை, இது ஒரு ஆட்சியே இல்லை. திமுக என்பது நேற்று எப்படி வாஜ்பாயோடு கருணாநிதி சேர்ந்தாரோ, அதுக்கப்புறம் பிறகு இவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவு கட்சி என்று சொல்லிக் கொள்வாரோ, அதுபோல் இன்றைக்கு இந்த படத்தை வீதி வீதியாக காட்ட நம்முடைய ஸ்டாலின் சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி பிஜேபியினுடைய ஜால்ரா போடுகின்ற, மறைமுகமாக ஜால்ரா போடுகின்ற கிரிப்டோ அலையன்ஸ் என்று நான் இதை சொல்கிறேன், ரகசியமான கூட்டணி, நேரடியான கூட்டணி அதிமுக, ரகசிய கூட்டணி திமுக, இட் இஸ் ஏ கிரிப்டோ அலையன்ஸ் பார்ட்டி. ஆகவே சொல்லுகிறேன், ஐ பிளேம் தம் டிஎம்கே. DMK is a B party, B team of the BJP. அது அவர்களுக்கு தெரியும், காலப்போக்கில் மக்களும் தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த ஆட்சியை மோடி வீழ்த்தியதற்கே காரணம் கருணாநிதியினுடைய கட்சி தான், இல்லாவிட்டால் மோடி ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டார். மன்மோகன் சிங் பொருளாதார திட்டங்களை நன்றாகத்தான் செயல்பட்டார், அந்த ஆட்சியில் பெரிய அளவுக்கு பொருளாதார பெருக்கம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் பழைய கொள்கைகள் கைவிடப்பட்டு சந்தை திறந்து விடப்பட்டது. அதன் காரணமாக அரசாங்கங்கள் காரணமில்லை, மக்களிடம் நீங்கள் திறந்து விட்டு விட்டால் மக்கள் தங்களுக்குள்ளாக போட்டி போட்டுக்கொண்டு தாங்கள் பணத்தை அடைய வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சியில் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்கிறது. அவ்வளவுதானே தவிர, என்னுடைய காலத்தில் 10 முதலாளிகள் வந்தார்கள், உனக்கு லைசன்ஸ் கொடுக்குற அதிகாரம் இருக்கிறது, பல முதலாளிகள் சம்பாதிப்பதற்காக வருகிறார்கள், அதன் காரணமாக தொழில் விருத்தி ஏற்படுகிறது, பணப்புழக்கம் ஏற்படுகிறது. இதில் உன் பங்கு ஒன்றுமில்லை, விவரம் இல்லாதவனுக்கு வேண்டுமானால் நீ சொல்லலாம் என்னுடைய காலத்தில் விருத்தி ஏற்பட்டது என்று, அது அல்ல. ஆனால் இந்த நல்ல மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியை மோடி ஒரே ஒரு காரணத்தை சொல்லி அளித்தார், காங்கிரஸ் ஆட்சியில் 170,000 கோடி ஊழல் நடந்தது என்று சொன்னார். உங்களுக்கு எழுத தெரியுமா 170,000 கோடியை என்று கேட்டார். அதை செய்தவர் நம்முடைய ஆவண்ணா ராஜா, திமுக. இவர்களை போய் மந்திரியாக ஆக்கியதன் மூலம், இவர்களை கட்டுப்படுத்தி வைக்க தவறியதன் மூலம் காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை இழந்தது. மோடி இதையே சொல்லி ஆட்சிக்கு வந்தார்.
ஆட்சிக்கு வந்து இப்பொழுது இந்துத்துவம் மற்ற கருத்துக்களை எல்லாம் அவர் பரப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே இவையெல்லாம் போகட்டும். கடைசியாக ஒன்றே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் காமராஜரனுடைய காலத்தில் 25 பையனாக அந்த விஜயராகவனும் காமராஜரோடு பழகியவர். அதனாலே தான் அவரை தூக்கி மேடையில் வைத்திருக்கிறோம். காமராஜரோடு பழகினாலே மதிப்புக்குரியது என்று நினைக்கப்படுகின்ற காலத்தில் அப்படி ஒரு ஆள் அடையாளமாக இருக்கிறார் என்பதே பெருமைக்குரியது. நான் 25 இருக்கிற போது காமராஜரை கீழே பணியாற்றினேன். 7 கன்னியாகுமரி வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் நானும் சென்றிருக்கின்றேன் கூடவே. ஆகவே ரொம்ப சிறந்த தலைவர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு பெரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்தான். நான் 3 தலைமை அமைச்சர்களிடையும் பழகியிருக்கின்றேன். சந்திரசேகர், முராஜி தேசாய், நம்முடைய சரண் சிங், 3 பேரிடமும் நேரடியாக போய் பழகியிருக்கின்றேன். அதுபோல் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிலேயே அண்ணாவை தவிர எனக்கு எல்லாரையும் தெரியும். இன்னொரு பெரிய சங்கதி சொல்லுகின்றேன். தமிழ்நாட்டு தலைவர்களில் நான் கலந்து உரையாடாத தலைவர் ராஜாஜி வரையிலும் இல்லை. ரொம்ப சிறு வயதாக இருக்கிற போது ராஜாஜியிடம் போய் நான் பேசியிருக்கிறேனா, 20 என்னுடைய தோளை பிடித்து கொண்டு பேசி கொண்டிருந்தார். அவர் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தால் நான் நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய தோளை பிடித்து கொண்டு 20 என்னிடம் பேசினார். 500 ராஜாஜிக்கு நிகரான அறிஞன் இந்த தமிழ் மண்ணிலே பிறக்க முடியாது, இந்தியாவிலேயே பிறக்க முடியாது. அவ்வளவு சிறந்த அறிஞன். என்னுடைய தோளை அவன் பற்றி கொண்டிருந்தான். காமராஜரோடு நான் நெருக்கமாக பழகியிருக்கிறேன். அண்ணா ஒருவரைத்தான் எனக்கு தெரியாது. மாப்போசியை தெரியும், எல்லா தலைவர்களையும் தெரியும். எனக்கு ரொம்ப வருத்தம், முத்துராமலிங்கத் தேவர் ஒருவரை மட்டும் நான் கண்ணால் பார்க்கவும் இல்லை, அவருடைய பேச்சை கேட்கவும் இல்லை. என்னுடைய வயது அந்த நிலைகள் காரணமாக இருந்தன. ஆகவே அண்ணாவையும் முத்துராமலிங்க தேவரையும் தவிர நான் எல்லா தலைவர்களோடும் பழகியிருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு புதிய கட்சியினை தொடங்கியிருக்கிறோம். வாழ்வின் போக்கு என்ன என்று என்னிடம் ஒருவன் கேட்டால் நான் ஒரு வரியில் சொல்வேன். நல்லவன் செத்துப்போய்விட்டான் என்று சொல்லும் வகையாக நாம் வாழ்ந்துவிட்டு செத்தால் அதுதான் நம்முடைய வாழ்வின் மாபெரும் வெற்றி. வேறு எதுவும் வெற்றி இல்லை. நம்முடைய உயிரின் மீது கரைபிடிய வேண்டாம். பெரிய கருத்தை நாம் சுமந்திருக்கின்றோம். இந்த கருத்தை நாம் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அந்த முயற்சி சாதாரண முயற்சி இல்லை. இன்றைக்கு இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள், இதுவே பெரிய வெற்றி தான். ஏனென்றால் காசு கொடுக்காமல், பணம் கொடுக்காமல், ஒன்றும் இல்லாமல் தானாக தன்முனைப்போடு ஒரு கருத்து கருதி வருகின்ற மக்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் இது பெருங்கூட்டமாக விரியும். அண்ணா 49 கட்சி தொடங்கினார். 57 தான் தேர்தலுக்கே போகிறார். 67 தான் ஆட்சிக்கே வருகிறார். முழு கட்சியை பிளந்து கொண்டு போன எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அது எளிதாக இருந்தது. வர மற்றவர்களெல்லாம் மாப்போசி கட்சி தொடங்கிய போதும் இப்படித்தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரும். நாம் விதையை ஊன்றியிருக்கிறோம், பிறகு முளைக்கும், பிறகு 2 இலை விடும், பிறகு 4 இலை விடும், பிறகு கிளை விடும், பிறகு மரமாகும், பிறகு பலனளிக்கும். ஆகவே நாம் செய்கின்ற காரியம் சிறந்ததா இல்லையா என்பதுதான் முக்கியமே தவிர, அதன்படி நடப்பதுதான் முக்கியமே தவிர, வெற்றி பெறுமா இல்லையா என்பது நல்ல கேள்வியே இல்லை. வெற்றியை மக்கள் கொடுப்பார்கள். அயோக்கியத்தனத்தில் கசந்து போயிருக்கிற மக்களுக்கு ஒரு மாறுதல் தேவைப்படுகிறது. ஆகவே நம்முடைய கட்சி அந்த மாறுதலை தரும். கூட்டணி கூட்டணி என்று கூட்டணி தர்மத்தில் ஆளுங்கட்சி செய்கிற அட்டூழியங்களை கேட்க தவறிவிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும், ஆளுங்கட்சியாக பணமும் காசும் வைத்திருந்தால் போதும் மாறி மாறி ஆட்சிக்கு வரலாம் என்று நினைக்கின்ற 2 திராவிட இயக்கங்களுக்கும், மாறாக நாம் ஒரு அமைப்பை கட்டுகிறோம். ஒரு வார்த்தை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். தமிழர் யார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. தமிழர் யார்? நாயுடுக்கள் தமிழ் இல்லை, ரெட்டியார் தமிழ் இல்லை, 24 தெலுங்கு செட்டியார் தமிழ் இல்லை. இவர்களெல்லாம் தெலுங்கு பேசுகிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லை. தமிழர்கள் தான் ஆள வேண்டும், அவர்கள் வாழத்தான் வேண்டும் என்று சொல்லுகின்ற கருத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். வீட்டிலே ஒரு 100 வார்த்தை தான் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வீட்டிலே பொண்டாட்டியோடும் பிள்ளையோடும் தெலுங்கில் பேசுவது ஜாதி மொழியாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியாது, தெலுங்கிலே சிந்திக்க தெரியாது, தெலுங்கிலே கனவு காண தெரியாது. ஒரு மனிதன் எந்த மொழியில் கனவு காண்கின்றானோ, எந்த மொழியில் சிந்திக்கின்றானோ, எந்த மொழியை படிக்கின்றானோ அதுதான் அவனுடைய மொழி. ஆகவே நான் சொல்லுகிறேன், தமிழ் என்ற மொழிகளைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் ஒன்றும் பீகாரிகள் இல்லை, அவர்கள் ஒன்றும் இங்கிலாந்துக்காரர்கள் இல்லை, இத்தாலியர்கள் இல்லை. அவர்கள் தமிழ் என்ற மொழிகளைத்தான் பேசுகிறார்கள். ஆகவே நம்முடைய மகள் நமக்கு அந்நியமாக போகும் என்று கருதுகின்றவன் தான்
அதை அந்நியப்படுத்துவானே தவிர மற்றவனால் அந்நியப்படுத்த முடியாது. ஆகவே நான் ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். படிக்கின்ற மொழி, சிந்திக்கின்ற மொழி, கனவு காணுகின்ற மொழி ஒருவனுக்கு எதுவோ அதுதான் அவனுடைய தாய்மொழி. ஆகவே அவர்களுக்கும் தமிழ்தான் தாய்மொழி. அவர்கள் தமிழர்களாக நம்முடைய கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், முன்னிலை வைக்கின்ற இடம் கொடுக்கப்படுவார்கள். முஸ்லீம்கள் நிறைய வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு பாதிரியார் வருகிறேன் என்று காலையிலே என்னிடம் பேசினார். பாஸ்டர் அவர் வந்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் மேடையில் உட்கா வந்துட்டீங்களா? சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உட்காருங்க. ஆக பாஸ்டர் வருகிறார்கள். குன்னூரிலிருந்து நம்முடைய தௌபிக் வந்திருக்கிறார். அவர் ரொம்ப முஸ்லீம்களை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய கட்சியை முஸ்லீம்கள் ரொம்ப விரும்புவதற்கு காரணம் சிறுபான்மையினருக்கு நாம் ஆதரவாக இருப்பது, கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும். ஆகவே அதுபோல் இந்த சிறுபான்மை மொழி பேசுகின்றவர்களெல்லாம் அந்நியர்கள் இல்லை, அவர்களுக்கு நாம் முற்ற முழுக்க ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி நாம் செய்கின்ற முயற்சி பெரிய முயற்சி. இது எளிதான முயற்சி இல்லை, இது மலையேறுகின்ற முயற்சி. ஆகவே இந்த முயற்சியில் நாம் ஈடுபடுகின்ற போது ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் வழிகாட்டியாக சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். வள்ளுவன் காளை மாட்டை முயற்சிக்கு பெரிய ஊமையாக சொல்கிறான். பகடு என்றால் காளை மாடு என்று அர்த்தம். வண்டி இழுக்கின்ற, பாறை வண்டி இழுக்கின்ற காளை மாடு மேட்டிலே ஏறுகின்ற போது குதிரையாக இருந்தால் என்னால் முடியாது என்று படுத்துவிடும். குதிரையை நீங்கள் அதனுடைய வலிமைக்கு மீறி செலுத்தினால் குதிரை படுத்துவிடும். பாறை முழுக்காது குதிரை, சொகுசாக பயணம் போவதற்குத்தான் பயன்படும். மாடு அப்படி அல்ல. வள்ளுவன் சொல்லுகிறான், அந்த மாடு பாறை வண்டியை இழுத்து கொண்டு மேட்டிலே ஏறுகின்ற போது என்னால் முடியாது, எதற்கு சவுக்கால் அடிக்கிறா என்று உடையவனை கேட்காது. இவன் ஒன்றுமே செய்ய வேண்டாம், இவன் உட்கார்ந்திருந்தால் போதும், அந்த மாடு உண்ணி இழுக்கும். கால்கள் பூமியிலே தவழும், அதனுடைய கழுத்து கீழே குனியும், நுரை எச்சி கீழே வடியும், அதனுடைய நுகத்தடி திமிலிலே மாட்டிக்கொண்டு இழுக்கும். அப்பொழுதும் அந்த முயற்சியை கைவிடாது, அந்த முயற்சியை கைவிடவே கைவிடாது. மேட்டிலே இழுத்தே தீர்வேன் என்று நம்முடைய தூண்டுதல் இல்லாமல் இழுக்கக்கூடியது பகடு காளை மாடு. அதுபோல ஒரு மனிதன், அப்பொழுது ஒரு வண்டிக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த வண்டியிலே உட்கார்ந்து கொண்டு சவுக்கால் அடிப்பதல்ல அவனுடைய வேலை, அவனும் கீழே குதித்து வண்டி சக்கரத்தில் கை கொடுத்து தள்ள வேண்டும். அந்த வேலையை நான் செய்வேன். ஆகவே சொல்லுகின்றேன், அந்த மாடு எப்படி உண்ணி நுரை தள்ள, கால்கள் தவழ, அது குனிந்து அந்த பாறை வண்டியை இழுப்பது தன்னுடைய கடமை என்று கருதி அதை செய்கிறதோ, அதுபோல எவன் முயற்சியில் ஈடுபடுகின்றானோ அவன் உற்ற துயரம் துயரப்படும் என்று வள்ளுவன் சொல்கிறான். அவன் உற்ற துயரம் துயரப்படும். அப்படி மாடு போல, பகடு போல நாம் முயற்சியை மேற்கொள்ள தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் முனைப்பில் மேற்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த திருக்குறள், மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான், சிரமப்படுகின்ற இடத்திலெல்லாம் பகடு போல, உந்தி இழுக்கின்ற அந்த மாடு போல, மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாடுடைத்து என்று சொல்கிறான். அந்த மாடு உற்ற இடுக்கன் இடர்பாடு துயரம் துயரமடையும். அதுபோல் நாமும் முயற்சியில் இறங்கினால் துயரம் துயரமடையுமே தவிர நாம் துயரமடைய மாட்டோம், அந்த வெற்றியை அடைந்தே தீருவோம். அந்த பாறை வண்டி இழுக்கின்ற மாட்டைப் போல, குதிரையைப் போல அல்ல, சொகுசு குதிரையைப் போல அல்ல, பாறை வண்டி இழுக்கின்ற மாட்டைப் போல நாம் செயலாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நாள் இந்த வெற்றியை நாம் அடைவோம். வெற்றியை அடையவில்லை என்றால் அதற்கும் வள்ளுவன் ஒன்று சொல்லுகிறான், செய்ய வேண்டிய கடமையை நீ செய். அதை அவர்கள் ஏற்கவில்லை என்றால் கரப்பின் அவர் பழி தம்பழி அன்று என்று சொல்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்ள தெரியாதனுடைய குற்றமே தவிர உன்னுடைய குற்றம் இல்லை என்று சொல்கிறார். ஆகவே வள்ளுவன், எங்கேயெல்லாம் நமக்கு தெளிவில்லையோ அங்கேயெல்லாம் காந்தியை தொட்டுக்கொள்வோம், எங்கேயெல்லாம் நமக்கு தெளிவில்லையோ அங்கேயெல்லாம் திருக்குறளை தொட்டுக்கொள்வோம். இந்த கவர்னரை போன்ற கீழ்த்தரமான மக்கள் நம்முடைய குரலை பற்றி சொல்லுகின்றவற்றையெல்லாம் நாம் புறக்கணிப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தில் நிர்வாகிகள் இனி அடுத்து வருகின்ற காலங்களில் நியமிக்கப்படுவார்கள். யார் யார் வந்திருக்கிறார்கள், எங்கே எங்கே சிறப்புடையவர்களாக இருக்கிறார்கள், யார் பணியாற்றக்கூடியவர்கள் என்றெல்லாம் சரிபார்த்து கீழமைப்பு, மேலமைப்பு, மேல்மேலமைப்பு எல்லா அமைப்புகளுக்கும் நாம் நிர்வாகிகளை அறிந்து செய்ய வேண்டும். தகுதி உடையவன் பின்தங்கி தகுதி இல்லாதவன் முன்னால் அமர்ந்து விட்டால் அது எப்பொழுதும் பின்னால் இருக்கிறவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். எப்பொழுதும் வரிசையாக நோக்கப்படும் என்று வள்ளுவன் சொல்லுவான். தகுதி அடிப்படையில் அந்த மக்களை நாம் நோக்கி அவர்களுக்குரிய இருக்கைகளை அடித்து நாம் இந்த பாறை வண்டியை இழுக்கின்ற முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொல்லி, நீங்களெல்லாம் இவ்வளவு பெரும் விருப்பத்தோடு இங்கே வந்து இந்த பெரும் முயற்சியில் பங்கு கொள்வதற்கு நான் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் புதிய வரலாறு படைக்கும், புதிய தமிழ்நாடு படைக்கும் என்று சொல்லி
சாக்காடு என்னை தொடர்ந்து வந்தால் என்ன? சமுதாயம் என்னை தூக்கி எரிந்தால் என்ன? ஆக்கமெல்லாம் நான் இழந்து தவித்தால் என்ன? அடுக்கடுக்காய் துயர்களினை வதைத்தால் என்ன? தூக்கி என்னை வளர்த்தவரே வெறுத்தால் என்ன? துணைவர்களே பகைவர்களாய் போனால் என்ன? நாக்கிருக்கும் வரைக்கும் தமிழை பாடி நான் இருப்பேன், நான் இழத்தோர் நல்லனை நாடி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஆக இப்பொழுது ரவி குளத்தூரை சேர்ந்தவர், ஆடிட்டராக இருப்பவர். அவர் பாருங்கள், நம்முடைய தமிழுக்கு கவர்னர் மீது ரொம்ப கோபம் இருக்கு. அது மட்டுமல்ல, ரவி என்று ராணாவில் ஆரம்பிக்கிற பேரை ரவி என்று ஈனா போட்டு தமிழ் முறைப்படி. அவர் ஒருவர் ராஜகுமார், இவர் இளைஞர் அணிக்கு வரப்போகின்றார். அவர் ராஜகுமார் என்பதை போலீஸுக்கு ஒரு மனு கொடுக்க வேண்டியிருந்துச்சு, இராசகுமார் என்று தமிழ்படி மாற்றி அமைத்தார். இன்னும் ஸ்டாலின் அதை செய்யவில்லை. இசன்னா தமிழில் முதலில் வராது, இசன்னா வராது, இம்மன்னா வராது, இக்கன்னா வராது, மெய்யெழுத்தே தமிழில் முதலில் வராது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அந்த மாதிரி இல்லை. ஆனால் நம்முடைய இளைஞர்கள் இன்றே இராசதுரை என்றும் இரவி என்றும் மாற்றுகிற அளவுக்கு தமிழின் மீது அக்கறை கொள்கிறார்கள் என்று சொல்லி ஆடிட்டர் ரவியை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர், படத்தயாரிப்பாளரான நமது ஐயா பழக்கருப்பையா அவர்களின் வரவை ஏற்று வந்திருக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா என்னோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உங்களுடைய நேர்மைக்கும் எளிமைக்கும் எதுவுமே உங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் தனியாக இயக்கத்தை கட்சியை ஆரம்பித்து நீங்கள் தனியாக நின்று செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னேன். நம்ம போயின்னு இருக்கிற ஆன்மீக பாதை இருந்தாலும் எனக்கு இந்த அரசியல் தொடர்போ இல்லை எதுலையுமே எனக்கு வந்து இது வரைக்கும் நாட்டமும் கிடையாது, ஈடுபாடும் கிடையாது, இது வரைக்கும் இந்த மாதிரி மைக்கில் பேசுனதும் கிடையாது. இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, இவரு கூட நம்ம இருந்து இவருக்கு துணை புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது அவரோட குடையின் கீழ் பணியாற்ற நான் வந்திருக்கிறேன். அவர் கோடு போட்டால் நம்ம எல்லாம் சேர்ந்து ரோடு போடணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்ப்ரிட்டாக இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். அதில் பார்த்தோம்னா ஐயாவோட கட்சியில் எளிமை, நேர்மை, செம்மைன்னு சொல்லியிருக்காரு. அந்த எளிமைன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு கதரை ஆடை அணிஞ்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கெல்லாம் நான் போயிட்டு பார்த்தப்ப, இத்தனை வருஷமாக படத்தில் நடிச்சிருக்காரு, பேச்சாளராக இருக்கிறாரு, எழுத்தாளராக இருக்கிறாரு, ரொம்ப வசதியாக இருப்பார்னு பார்த்தோம்னா, காமராஜர் வீடு எப்படி அந்த காலத்தில் இருந்து எளிமையாக இருந்தாரோ அந்த மாதிரி இருக்கார். நான் பார்த்தப்ப ரொம்ப வியந்து போயிட்டேன். அப்படி ஒரு எளிமை. நேர்மைன்னு பார்த்தீங்கன்னா அவர் நேர்மையாக இல்லைன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட நமக்கு கிடச்சிருக்க மாட்டார், நம்ம தமிழ்நாட்டுக்கும் கிடச்சிருக்க மாட்டார். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு போயிட்டுருப்பார். ஸோ நேர்மைன்றதுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. செம்மைன்றது பார்த்தோம்னா, நான் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் நான் பயணிச்சதில் பார்த்தோம்னா, அவர் வந்து நேற்று இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண செஞ்சப்ப கூட பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக வந்து கிட்டிருந்து எல்லா பணியும் செஞ்சார். அப்படியெல்லாம் நல்லா இந்த கட்சிக்கு அவர் வச்சிருக்கிற எளிமை, நேர்மை, செம்மைன்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கார். அவரோட கூட சேர்ந்து பணியாற்றுறதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம். நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு சிறப்பாக தொண்டாற்ற வேண்டும், அதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். நான் வந்து விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தனபால் ஆதித்தன். வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் இன்று பிறந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் மிக பெரிய வலிமை உள்ள ஒரு தலைவர். அவர் இத்தனை ஆண்டுகள் கழித்து இதில் வந்திருக்கிறார். அவர் இதில் ஜெயிக்க வேண்டும், அவருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், நான் இருப்பேன் என்பதை கூறி வணக்கம். திண்டுக்கல் யோகானந்த சுவாமி அவர்கள். பொதுமக்களே, இங்கு தலைமையாக வீற்றிருக்கின்ற பல கருப்பியா அவர்களே, பல கருப்பியாவை நம்பித்தான் நம்ம வந்திருக்கின்றோம். வேற ஆரியை நம்பி வரவில்லை. பல கருப்பியாவினுடைய பேச்சை கேட்டு அவர் இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்க வேண்டிய கட்சியை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கார். ஏன்னா இப்போவாவது திரளாக வந்திருந்து ஆடு மாடு கோழி வெட்டி போட்டாத்தான் ஆள் பூரா வருவேன், இல்லாட்டி ஒரு பிராந்தி பாட்டில் கொடுக்கணும். தமிழ்நாடு தன்னுரிமை கட்சி ஒரு நாளைக்கு முன்னுக்கு தாயா சொல்கிறாரு, இத்தனை நாள் வந்துருச்சு.
ஒரு ஒவ்வொருத்தையும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வர மாட்டேறேன். கருப்பையா பழக்கருப்பையா ஐயா சொன்ன உடனே அடுத்த வருஷம் பாரு, இது ஆட்சிக்கு கூட வந்தால் வந்துடும் போல் தெரியுது. அவர் சொன்னார் தேவரை பார்க்கலன்னு. எங்கள் வீட்டுக்கு தேவர் மூணு நாள் தங்கியிருந்தார், காமராஜர் ரெண்டு நாள் தங்கியிருந்தார். அது மட்டும் இல்லை, ராஜாஜி எங்கள் தாத்தங்க கூட பழகினவர். நான் எந்த கட்சி இப்போ இருக்க கட்சிக்காரன் பூரா எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட டொனேஷன் வாங்காதவன் எவனும் இல்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சீனிவாசன் முதற்கொண்டு இப்போ இருக்கிற பேர் என்ன நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி எல்லாரும் எனக்கு தெரியும். எல்லோரும் உள்ளவா உள்ளவாம்மா, நம்மளை கொண்டு போய் உள்ளே விட்டுருவாங்க, பழக்கருப்பியாக நம்பி வந்தாலே ஏதோ மேடை இருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதான் உண்மை. திருப்பூரை சேர்ந்த ஜான் பீட்டர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் மாண்புமிகு மதிப்புக்குரிய ஐயா பழக்கருப்பியா அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் எங்களது ஐயாவோடு தோள் கொடுத்து அவர் செயல்களை செய்து வருகிற அண்ணன் ரவி அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் மாவட்டத்தின் வாரியாக வந்திருக்கும் செயல் வீரர்களே, உங்களை நாங்கள் தளபதி என்று மெய் தளபதி என்று அழைக்கின்றோம். என் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய கொள்கை நிறைவேறாது, அதனால் நம்முடைய குறிக்கோள் எப்படியாவது நம்முடைய கட்சி மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பாடுபட்டு இந்த தமிழகத்தை செழிப்பாக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது வாவூசியினுடைய கிளைவழி பேத்தி வழக்கறிஞராக இருக்கின்ற மீனாட்சி. அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கட்சி தொடங்கியிருக்கோம், அந்த கட்சி வந்து இனிமேல் நல்லதாக வந்து நடந்து சீக்கிரம் நம்ம வந்து மேலே ரீச் ஆகணும். இத்தனை வருஷம் உங்களோட சேர்ந்து நம்ம குறுகிய காலத்தில் எல்லா மக்கள் மனசுலையும் இடம்பெறணும், அது வந்து நம்ம உழைப்பில் இருக்குது. நம்ம நல்லது செய்கிறதுக்கு ஐயாவோட துணை போகணும். வழக்கறிஞர் பிரிவிலிருந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியை அதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக பாஸ்டர், இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் நிற்பதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐயாவை நான் சந்திக்கும் முடியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நூல் வெளியீட்டாவில அருகாமையில் வைத்து நான் இவளை பார்க்கும்படியாக இவரோடு பேசும்படியாக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. தொடர்ந்து இவரோடு நான் தொடர்பு வைத்து கொண்டுகிறேன். நேற்றைக்கு தற்செயலாக தினமலர் தினத்தந்தி இந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கிற போது ஐயா எனக்கு இதை அறிமுகப்படுத்தலை, தெரியப்படுத்தலை. ஆனாலும் நேற்றைக்கு இதை நான் படித்ததுக்கப்புறம் ஐயாட்ட நான் தொடர்பு கொண்டு பேசினேன். தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்ற புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ நான் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, இன்றைக்கு எங்களுக்கு சர்ச்சு இருக்குது, நான் சர்ச்சில் தான் பேசி எனக்கு பழக்கம். இந்த மாதிரி மேடை பேச்சுலாம் நான் பேசினது கிடையாது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்க இதுவரைக்கும் இந்த வயசு வரைக்கும் எந்த கட்சி நான் உறுப்பினராக கிடையவே கிடையாது, எந்த கட்சியும் உறுப்பினர் கிடையாது. குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லி நான் விரும்புகிறேன். பாருங்க, ஏசு இந்த உலகத்தில் தன்னுடைய நற்செய்தியை பணியை ஆரம்பிக்கிற போது 12 பேரோடு தான் ஆரம்பித்தார். 12 பேரோட அந்த 12 பேர்லையும் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே நல்லவர்களாக இல்லை. பாருங்கள், அதை காட்டி கொடுத்தவரும் இருந்தாங்க, பொருளாசக்காரர் இருந்தாங்க, அடுத்தது மறுதளிச்சவரும் இருந்தாங்க, சந்தேகப்படுற ஆட்கள் இருந்தாங்க, பயப்பட ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களை வைத்து தான் இயேசு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டினார். ஐயா அவர்கள் ஒரு காரியத்தங்க குறிப்பிட்டிருக்காங்க, என்னன்னாக்க நேர்மை எளிமை செம்மை. இதை ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு அந்த வார்த்தை, நேர்மை எளிமை செம்மை. நிச்சயமாகவே ஐயா அவர்களிடத்தில் இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அவர்களைப் போல எல்லாருமே பயணிப்பாங்க. இங்கே வந்திருக்கிற நிர்வாகிகள் உறுப்பினர் யாவருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தாமே ஆசிரியப்பதாக ஆமே. அடுத்ததாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த பொன் சிவகுமார். ஹலோ. இங்கே கூட்டத்தில் வீட்டிருக்கும் அன்பு சகோதரர்களே, பல மாவட்டங்களில் இருந்தும் ஐயா கருப்பையா அவர்களுடைய பேச்சை கேட்டு இந்த நாடை சுத்திகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் கன்னியாகுமரி முதல் சென்னை முதல் மீண்டும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருக்கிற தொண்டர்களே,
உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். ஏன் என்று சொன்னால், தமிழகத்திலே நச்சு செடிகளுடைய ஆதிக்கம் தலை துவங்கிவிட்டது. ஆனால் இந்த நச்சுகளை வேரறுக்க வேண்டுமென்றால் நம் தமிழர் தன்னுரிமை கழகத்தால் மாத்திரமே முடியும். ஆனால் ஐயாவுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் அவருடைய சொந்த காசிலே இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஆரவாரத்தை பார்க்கும்போது 2026 தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் தமிழகத்திலே ஆட்சியை அமைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காமராஜரோடு இணைந்து பயணம் செய்த சேனா விஜயராகவன், சிவகங்கை மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்தின் தேவை நமது கழகம். ஏன் இப்படி ஒரு கழகம்? ஏன் இன்றைய காலத்தின் தேவை என்ன? இன்றைக்கு காந்தியை கொன்றவனை தேசபக்தன் என்று ஒரு கட்சி சொல்லுகிறது. வாராது வந்த மாமணி என்று சொல்லுவோமே, அந்த காந்தியை கொன்றவனை ஒரு கட்சி தேசபக்தன் என்று சொல்லுகிறது. மதத்தின் அடிப்படையில் நாம் சொல்லுகிறோம், மதம் எங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அல்லாவை கும்பிடுகிறவன் அவரை கும்பிடுவான், இயேசுவை கும்பிடுகிறவன் அவரை கும்பிடுவான், பெருமாளை கும்பிடுகிறவன் அவனை கும்பிடுகிறான். இதில் உனக்கு என்ன வேலை? அரசியலுக்கு என்ன வேலை? அவன் வீட்டிலே சாமி வைக்கிறோம், கும்பிடுகிறோம், கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்டு விட்டு வரப்போகிறோம். இதிலே மதத்தை நுழைத்து நம்மை பிரித்து தேவையற்ற வெறுப்புணர்ச்சியை, நமக்குள்ளே பகை உணர்ச்சியை வளர்க்கின்ற அந்த நிலையை மாற்ற வேண்டிய கால கட்டாயம் இன்றைக்கு இருப்பதனாலே நம்முடைய இயக்கம் இன்றைக்கு காலத்தின் தேவையாகிறது. அடுத்து மொழி. ஒரு பக்கம் கிரேக்கம் போல, எபிரேயத்தை போல சிதைந்து போன வடமொழியை, சமக்கிருதத்தை தூக்கி நிறுத்தி தமிழன் மேலே குதிரையேற பார்க்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கால கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சமுதாய ரீதியாக இவன் தமிழ் பேசுகிறவன், அவன் தெலுங்கு பேசுகிறவன், இவன் கன்னடம் பேசுகிறவன் என்று நமக்குள்ளே சில பேர் தமிழ் தீசியம் என்று பிளவு செய்கிறார்கள். இல்லை, இதை நான் தலை என்கிறேன். ஒரு தெலுங்கு பேசுபவனும் தலை என்கிறான், கன்னடம் பேசுகிறவனும் தலை என்கிறான். இதை நான் கண் என்கிறேன், கன்னடம் பேசுகிறவனும் இதை கண் என்று தான் சொல்கிறான், தெலுங்கு பேசுகிறவனும் கண் என்று தான் சொல்கிறான், மலையாளம் பேசுகிறவனும் கண் என்று தான் சொல்கிறான். அப்புறம் நான் நமக்குள்ள என்ன வேறுபாடு? நாம் எல்லாரும் தமிழர்கள் தானே. அந்த அடிப்படை இந்த மக்கள் மத்தியிலே நிலை பெறுவதற்கு நம்முடைய கழகம் இன்றைக்கு ஒரு இன்றியமையாத தேவை. இதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் யார்? இவற்றையெல்லாம் செய்வதற்கு உங்களால் முடியுமா? உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆற்றலா என்று கேட்டால், எங்கள் தலைவர் பழகருப்பையாவிற்கு அவ்வளவு ஆற்றலும் இருக்கிறது, அவ்வளவு அறிவும் இருக்கிறது. எல்லா நிலையிலும் போராடக்கூடிய மாபெரிய போராளி. ஆகவே அவர் பின்னாலே அணிவகுத்து இந்த கழகத்தை நாம் அத்தனை பேரும் தன்னலமின்றி நம்முடைய சொந்த விருப்பங்களை மாற்றி பொது நன்மைக்காக தியாகங்களை செய்ய அணியமாக பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நம்முடைய ராசகுமார். ஆக ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு தனியாக நமக்கு ஒரு கட்சி வேண்டும் என்று முதல் முதலில் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லியவன் என்ற பெருமையில் நான் இங்கே பேசுகிறேன். தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் ஏதோ ஒரு காலப்போக்கில் ஒரு 10 to 11 கட்சியாக இதை நாம் கருதிவிட வேண்டாம். இன்று அதை காலத்தின் தேவையாக இருக்கின்றன. ஒரு 2 ஆண்டுகளாக நம் காதுகளில் ஒலிக்கின்ற ஒலி தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது என்று நானும் அதைத்தான் ஐயாவிடம் குறிப்பிட்டேன். ஆமாம் ஐயா, இங்கு ஒரு வெற்றிடம் இருக்கின்றன என்று. அந்த வெற்றிடம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மறைவோ, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மறைவோ அல்ல. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட வெற்றிடம் அது. இத்தனை எளிமையாக ஒருவன் வாழ முடியும் என்று ஓ பி ராமதாஸ் ரெட்டியார் அவர்கள் விட்டு சென்ற ஆசனம் அங்கு வெற்றிடமாக இருக்கின்றன. கல்வியில் இத்தனை சதவீதம்
உயர காரணமாக இருந்த கரும வீரர் காமராஜ் அவர்கள் விட்டு சென்ற ஆசனம் இங்கு வெற்றிடமாக இருக்கின்றன. நேர்மையாக இப்படியும் ஒரு ஆட்சி நடத்த முடியும் என்று கக்கன் அவர்கள் விட்டு சென்ற ஆசனம் இங்கு வெற்றிடமாக இருக்கின்றன. தன் முதலமைச்சர் பதவியை தன்னை விட தகுதியான ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து சென்ற ராஜாஜி அவர்கள் விட்டு சென்ற ஆசனம் இங்கு வெற்றிடமாக இருக்கின்றன. நான் குறிப்பிட்ட வெற்றிடம் அந்த நான்கு மாபெரும் தலைவர்களின் வெற்றிடத்தை குறிப்பிடுகிறேன். இந்த உரையை நான் எத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் முன் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த என்னுடைய தல் நிகழ்வு அரசியலை பார்த்து என் குமுறலை கொட்ட ஒரு மேடை கொடுத்த ஐயா பழக்கருப்பை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நீலகிரி மாவட்டம் தௌபீக் அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய திருப்பூரை சேர்ந்த சம்பத்குமார். இங்கே பேட்டரி இருக்கிறதுனால நான் அதிகமாக பேச வேண்டியதில்லைங்க. என்னுடைய காதலனை பார்க்குறக்காக ஓடோடி வந்திருக்கிறேன். எந்த சினிமா நடிகைகளையோ நம்ம மற்ற படங்களையோ பார்க்குறது குறைவுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை இருக்குது. இது எக்ஸ்ட்ராடினரி மேன், எக்ஸ்ட்ராடினரியை பார்க்குறக்காக வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு மேலே இங்கே வார்த்தைகள் இல்லை. திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறோங்கிறது ஒன்று. அதுக்கு மேலே நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும். சார் நீங்கள் எந்திரிங்க. நீங்களும் அவங்க ரெண்டு பேருமே இருந்துறீங்க. நீங்களும் தான் சார். இவங்க ரெண்டு பேரும் காலையில் 7 மணிக்கு முதல் ஆளாக வந்து நின்றுட்டுருந்தாங்க. மூணாவதால் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் டைரக்டர். இவ்வளவு பேரும் அவ்வளவு தூரம் வந்து இங்கே உட்காந்துட்டு அருமையான முறையில் இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அவர் ஹோமியோபதி டாக்டர், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கட்டட பொறியாளர், கட்டட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறார். ஐயாவுனுடைய நான் இன்னொரு நன்றி சொல்லணும்னா யூடியூபுக்கு நன்றி சொல்லணும். யூடியூப் மூலமாக தான் இந்த ஆளுமையை நான் கண்டுபிடிச்சேன். ஒவ்வொருத்தருடைய இன்றைக்கு பேஷன் என்னென்னா ஆளுமைகளை தேடி போயிட்டுருக்குறோம், நேர்மையாளர்களை தேடி போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே தேடி வந்தது அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு வரோங்கிறத விட ஆளுமைகள் எங்கிருக்கிறாங்கன்னு ரொம்ப புடம்போட்ட தங்கம் எங்காச்சிருக்குதான்னு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி பார்க்குறோம். ஒரு ஒரு தலைவர்கள் பெயர் சொல்ல விரும்பலை. அவங்கள எல்லாம் அவங்ககிட்டையும் குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸையும் விட நம்ம பெஸ்ட் குவாலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு தேடிட்டு வந்துகிட்டு இருந்ததுனால தான் எந்த பாதிரியார் சொன்னார் இதுக்கு முந்தி நான் எதுக்கும் போனதில்லைன்னு அதே போல தான் நாங்களும் யாருக்கிட்ட போனாலும் ஏதாவது நடந்துடக்கூடாதுங்கிறதுனால எங்கேயும் போகாமல் இன்றைக்கி ஐயாவுனுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. அனைவரும் மதிய உணவருந்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.